ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை. உழைப்பாளர் தினமும் சரி, என்னைய பொறுத்த தலை தினங்களோட தன்னம்பிக்கை தினம். ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை. ஹேட்ஸ் ஆஃப். எப்பவுமே நல்லா இருக்கணும் நீங்க. எல்லா ஹீரோ விட தலை தான் ஃபர்ஸ்ட். எந்த சொம்பனாலும் தலைய ஈடே கொடுக்க முடியாது. சொல்ல முடியாது. நிறைய சாதிச்சிருக்காங்க, அதுக்காக அது வீடியோ கம்பேர் பண்ண முடியாதுல. ஆடியன்ஸ் வியூ பாத்தீங்கன்னா சினில மட்டும் தானே. நிறைய பேர் பாக்குறாங்க அவர் சிம்பிள் சிட்டி. சரி, அதே மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து எதுனா பண்ணாலும் அவர் எல்லாருக்கும் பேசுவாரு. இப்ப திடீர்னு வந்தாருனா போய் கை கொடுத்து அவரே பேசி காயம். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா நானே ஓடி போய் கை கொடுத்துருவேன். சரி, ஓகே. சரி, இந்த மாதிரி ரோல் தலை பண்ணா பயங்கரமா இருக்கும் அப்படின்னா எந்த ரோல் சொல்லுவேன்? இது வரைக்கும் தலை பண்ணாத ரோல் இந்த மாதிரி பண்ணா செம்மையா இருக்கும். பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொமான்டிக் தான் எங்களுக்கு பிடிக்கும். ஆனா ஒரு டெரரிசமா அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். டெரரிசம் அச்சு தூக்கிதான். எப்படி வடச்சனை மாதிரி சொல்றியா இல்ல கேஜி? வடச்சனை இல்ல கேஜி. அதுவும் கொஞ்சம் கம்மி தான், அதை விட பயங்கரமா ஹாலிவுட் ரேஞ்சில் தலை. ஒரே வார்த்தையில் சொல்லலாம், என்ன சொல்லுவாங்க? எல்லா ஹீரோ விட தலை தான் ஃபர்ஸ்ட். எந்த சொம்பனாலும் தலைய ஈடே கொடுக்க முடியாது. விஜய் ஃபேனோ எந்த ஃபேனோ நம்மளுக்கு தலை தான். தலை ஃபேனா? பயங்கரமான தலை ஃபேன். எவ்வளோ பிடிக்கும் தலை உனக்கு? எவ்வளோ பிடிக்கும்னா ஆக்டர்ல யார் ரொம்ப பிடிக்கும் கேட்டா அவரை தான். அந்த மாதிரி ஆக்டர்ல வேட்டி போட்டு வராம அந்த கெத்து வேற யாருக்குமே வராது. வேற யாருக்குமே வராது அந்த கெத்து. ஹரிஷ், நீங்க தலை ஃபேனா? ஓகே, நான் தலை ஃபேன் தான். தலை ஃபேன் தானா? தலை எவ்வளவு பிடிக்கும்? யூஸ்வலா அவரோட படம் பிஜிஎம் எல்லாமே அது கதைக்கண்ணாலும் சரி பிஜிஎம் சரி மனசு நடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஹீரோவை நான் பார்க்கறோட ஒரு நல்ல மனுஷனாக தான் பார்த்துட்டு இருக்கேன் இத்தனை நாள் வரைக்குமே. ஒரு கேரக்டர் இருந்தாலும் சரி ஒரு நடிப்பு இருந்தாலும் சரி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். இன்க்ளூடிங் நம்ம ஃபேஸு கேரக்டர் எல்லாமே எது வச்சு பார்த்தாலுமே அவர் பெஸ்ட்டாக தெரிவார். அதனால தான் தலை அப்படிங்கிறத ஒரு தனியாக தெரிவாப்பில்ல. தலைவரே கூட புகழ்ந்து சொல்லுவாப்பில்ல தலையை பற்றி. ஆக்டிங் தாண்டி எனக்கு பர்சனல் விஷயமே பிடிச்சதையும் ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன வேணாலும் சரி உயிரே போனாலும் கரெக்டாக செஞ்சு முடிச்சுடுவாப்புல. இத்தனைக்கும் முதுகெலும்பு போயுமே கூட பைக் ரேசிங்லாம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ வயசாயுமே கூட கெத்தாக தலை வெல்ல முடியாத நினச்சி நடிச்சிட்டு இருக்காப்புல. இத்தனை வயசு ஹீரோ கூட சில பேர்லாம் டை அடிச்சு சுற்றிட்டு இருக்காங்க, விக்க வச்சு நடிச்சிட்டு இருக்காப்புல. ஆனால் நம்ம தலை கெத்தாக வெல்ல முடியாத நடிக்கிறாப்புல. ஹீரோயின் பக்கத்துலாம் போய் ஸ்டைலாக போய் நடிச்சிட்டே வராப்புல. நம்மளால முடியும். நம்மளை மனசார நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம நடித்தோம்னா நம்மளை பார்க்குறவங்களும் மனசார தான் பார்ப்பாங்கன்னு ஒரு தைரியத்தோடு நடிக்கிறாப்புல. என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு காதல் மன்னன், ஒரு தீனா. அதுனா அந்த பழைய ஸ்டைல்ல இப்ப விசுவாசம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடிச்சார்ல அந்த மாதிரி இப்ப ஒன்னு ஒரு சில கதைகள் நடிச்சார்னா இன்னும் செம்மையா இருக்கும். என்ன இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம் லவ் சீன்ஸ்லாம். அவர் சிரிப்பே கெத்துஜி. அது லவ் லவ்வோட சிரிச்சார்னா இன்னும் செம்மையா இருக்கும். இருக்க வேண்டிய குவாலிட்டி தான் அது. அதுல இருந்தாலும் அது என்னோட பர்சனலா வந்து அது அவர்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. அவர்கிட்ட ரொம்ப சொல்ல போனா அந்த தன்னடக்கம் சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ பண்ணாலும் அந்த தன்னடக்கமா இருப்பாரு. இந்த சிஆர்பிஎஃப்க்குலாம் கூட ஒரு இறந்தவங்க எல்லாருக்குமே கூட ஒரு 40 crores கிட்ட கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அந்த மாதிரி வந்து அவரால் என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டை ஒரு ஆக்டரால் எவ்வளோ பெஸ்ட்டு தர முடியுமோ அந்த பெஸ்ட் அவர் எப்பயுமே கொடுப்பாரு. தலை எவ்வளோ ஜி பிடிக்கும் உங்களுக்கு? இது எவ்வளோன்னு சொல்ல போனால் 100%-90% வச்சுக்கலாம். நீங்க 90% வச்சிருக்கலாம். ஏஜி மார்க் மாதிரி சொல்றீங்க. இல்ல எனக்கு 90% பிடிக்கும். அவ்வளவு நிறைய படம் பாத்திருக்கேன் நானு. முக்கியமா மெயினா பிடிச்ச படம் அட்டகாசம் தான் எனக்கு பிடிக்கும். அட்டகாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரோல் அதுல சரியான ரோலா இருக்கும். அவரு எதனால பிடிக்கும்?
நானும் பிடிக்கணும். அவரோட ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிடுறாரு. அப்புறம் அவரோட ரேசிங் இது ரொம்ப பிடிக்கும். அவர் ரேசிங்லாம் நல்லா பண்ணுறதால பைக்கு பைக் நல்லா ஓட்டுவார். அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். மங்காதால அவரோட பைக்கோட இது அந்த சீன் ஸ்டன்ட் சீன் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் ரியலாக அதை பண்ணார். அதாலே அவரை ரொம்ப பிடிக்கும். படத்தை தாண்டி அவரோட பர்சனல் லைஃப்ல அவர் எந்த அளவுக்கு அவர் பிடிக்கும்? 100% வச்சுக்கலாம். அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை 100% ரொம்ப பிடிக்கும். அவரை அவரோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தால் சிம்பிளிசிட்டியாக இருக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. இதெல்லாம் சிம்பிளிட்டா எதுவும் காட்டிக்காமல் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கிறது. எதுவும் மற்றவங்கிட்ட எதுவும் ஒரு பந்தாவா இல்லாமல் சிம்பிளாக அதை ரொம்ப பிடிக்கும். சிம்பிளிசிட்டி தான் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே. அவர் படத்தை பிடிச்ச படம் நிறைய எல்லா படமும் நல்லா மங்காத்தா கூட நல்லா தான் அந்த போலீஸ் கெட்டப் அப்புறம் அந்த வில்லன் கெட்டப்லாம் அது மெயினாக ஒரே ஒரு படத்தில் வில்லன் கெட்டப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. மங்காத்தால அது வில்லன் கேட்டப்பா கொஞ்சம் பாதி போலீஸாகவும் பாதி வில்லனாகவும் பண்ணியிருந்தாரு. அது கொஞ்சம் பிடிச்சிருந்தது எனக்கு. அது மாதிரியும் நீங்க வில்லன் கேட்டப்ல ஒரு ரோல் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. யார் படத்துல இந்த மாதிரி அவர் வில்லனா பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? சங்கர் டைரக்ஷன்ல அது வில்லன் ரோல்ல பண்ணா நல்லா இருக்கும். அவர் நிறைய டைரக்ஷன் ஓகே ஜி. இப்ப ஹீரோவா யாரா இருந்து அஜித் வில்லனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹீரோவா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கமிஷன் நல்லா தான், காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது. ஏன்னா மங்காதாலே நல்லா தான் இருந்தது, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பண்ணுறது. அதே மாதிரி இவர் அர்ஜுன் ஹீரோவாக இருந்து இவர் வில்லனாக நினச்சல் நல்லா இருக்கும். தலையோட பர்த்டே தெரியுமா? அவருக்கு வந்து பெரிய விஷஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மட்டும் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு உழவுகள் தினம் வேற. அவரோட பிறந்த நாளாக தான் அதுவும் வரத்தால கொஞ்சம் ஸ்பெஷலான நாள் தான். அதனால் எதுவும் சொல்கிறதுக்குல அவர் வந்து ரொம்ப விஷ் பண்ணுறேன். அவரோட தீவிர ஃபேன் நான். எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் அப்போலேருந்தே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் தன்னம்பிக்கையான நாள் அவர். அதனால் அவரை பற்றி சொல்கிறதுக்கு பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப அவர் பெருசாக சொல்கிறத அவர் பெரிய மனுஷன். அவர் தான் வேறு எதுவும் இல்லை ப்ரோ. பெரிய மனுஷன் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. சரி ஓகே ப்ரோ. இப்போ அஜித் வந்து ஆக்டிங் தாண்டி அவர் பர்சனல் லைஃப் பற்றி நம்ம நிறைய கேட்டிருப்போம் யூடியூப்ஸ் அப்படின்னு. ரேசர் ப்ரோ அவர். ரேசர் ப்ரோ அவர். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம உங்களுக்கு ஒரு தலை ரசிக்கிறா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அது அவர் நிறைய படத்தில் அந்த ஸ்டண்ட்லாம் வேற லெவலில் பண்ணுவார் ப்ரோ. அதனால ரொம்ப பிடிக்கும். அவர் அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே முதல்ல பார்த்தீங்கன்னா இதுதான், ரேஸ் தான். அவர் வந்தது காரணமே அது தானே. ஃபஸ்ட்டு அவருக்கு சினிமா வரதுக்கு முன்னாடி ரேஸ் தானே, அதனால ரேஸ் அவருக்கு. அதனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவரும் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மாதிரி ரோல் தலை பண்ணால் செமையாக இருக்கும்னா எந்த ரோல் சொல்லுவீங்க உங்களுக்கு பிடிச்சி? ரோல்னா இப்போ விவேகம் படத்தில் பண்ணார்ல ப்ரோ, விவேகம் அந்த ரோல் ரொம்ப, அது மாதிரி பண்ணால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அந்த மாதிரி ரோல் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். வேற அவர் பண்ண ரோல்லையே பார்த்தனா அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி தலை பண்ணால் வேறு லெவலில் இருக்கும்லாம் வேணாம். அவருக்கு அது ஒரு கெத்தா இருக்கும்னு தோணுது பர்சனலா. அது படத்தோட இருந்தா சரி, படத்தோட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். தலைக்கு வேற லெவல் அது. பட் ஆனா ரியல் லைஃப்ல தயவு செய்து வேணாம். எப்பயுமே நல்லா இருக்கணும் நீங்க எல்லாரும்.